ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம வசம் இருந்தோன்னு வருஷன் 3.7.1 இன்னொரு புதிய மேப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு சேர்ந்த மாதிரியான ஒரு மோடு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம் மேப் 6, இது மேப் 7. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மோடு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மேப்பில் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் வந்து மேப் 7. ஸோ எந்த மேப்பில் இருக்குன்னா இந்த மேப்பில் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செலக்ட் பண்ணியிருக்கல இந்த மேப்பில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 7th மேப்பு ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு. ஸோ இந்த மேப்பை சூஸ் பண்ணிட்டு இந்த மேப்பை சூஸ் பண்ணிக்கோங்க, கொடுத்துட்டு போக கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப்போடைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய பஸ்ஸை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கணும். ஸோ இது வரைக்கும்னா நம்ம மேப்பில் பாருங்கள். ஸோ இந்த ப்ளூ மார்க் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போகிற வழியிலேயே உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு வந்துடும். இதே மேப்பில் தான் இருக்குது, லோடிங் ஸ்க்ரீனுக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மேப் மோடை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, இந்த ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மோடை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு மோடு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த மோடு ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிபிக்குள்ளே வந்து எக்ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேப் மோடுக்குள்ளே வந்து ஆட் ஆயிரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்து தமிழ்நாடு டிராஃபிக் மோடு. ஸோ நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் தான் ஓடுது பாருங்கள். ஸோ இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கான டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. இதுதான் முக்கியமான விஷயம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கான லிங்க்கு, இந்த தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ யூடியூப் வீடியோ லிங்க்காக இருக்கும், ஃபஸ்ட்டு லிங்க்காக யூடியூப் வீடியோ லிங்க்காக இருக்கும். அது நம்மளுடைய வீடியோ லிங்க் தான், அந்த டிராஃபிக் மோடு போட்டோம்னா அதுக்கான வீடியோ லிங்க்கு. அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் தமிழ்நாடு டிராஃபிக் மோடுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், 750 MB கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மூலம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து 7th மேப்பு, கிட்டத்தட்ட நம்ம பசுமட்டு வந்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா 90 மேப் இருக்குது. 7th மேப் தான் வந்திருக்கும், 90 மேப்புக்கு 7th மேப் மோடு தான் வந்திருக்கும். இன்னும் நிறைய மேப் மோடு இருக்குது, 80 மேப் மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. 83 இருக்குது, இன்னும் 83 மேப்புக்கு ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆட் பண்ணிட்டு தான் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 7th மேப் தான் வந்திருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, பிடிச்சிருந்துச்சா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேப்பில் என்னென்ன விஷயம் கிடைத்தோ நீங்கள் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் எங்கேயுமே சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. லோடிங் ஸ்க்ரீனுக்கெலாம் போக வேண்டிய அவசியமும் கிடையாது, இதிலேயே வந்துடும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்துச்சுனா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மோடு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ நாளைக்கு தீபாவளி, பார்த்துக்கோங்க. இந்த வந்துருச்சு ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கும், பாருங்கள் எப்படி கார் மேலே ஏறி போகுதுன்னு. சூப்பராக வந்து கொடுத்துருப்பேன், இந்த காரை பாருங்கள் எப்படி ஏறி வருதுன்னு. ஸோ நம்ம லாரி எப்படி ஏறி வருதுன்னு இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு. ஸ்பீட் பிரேக்கரில் செம்மையாக வந்து லாரி ஏறி வந்துச்சு, லாரி மட்டும் இல்லை டிராஃபிக்கில் கூட எல்லா காருமே. பேரிகார்டு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுலேயும் சொல்கிற மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், டிராஃபிக் வந்து பிரச்சனையாகும்ல, ஸோ அதுக்காண்டி தான். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் ரியலிஸ்டிக்காக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மேப்லேயும் ஸ்பீட் பிரேக்கர் பேரிகார்டு ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் வச்ச மாதிரி நிறைய மேப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரெண்டு மேப் மோட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து 3rd மேப், அதாவது ஸ்பீட் பிரேக்கர் மட்டும் மேப் ஃபுல்லாக மேப் முழுக்க வச்சு இது பண்ணுற மாதிரியான மோடு தனியாகவும் வருது, அது பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு விட்ருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் 3rd மேப்பும் விட்டுருவேன். இது 7th மேப்பு, ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு சேர்ந்த மாதிரியான இது. ஸோ தனித்தனியாக வருது, பார்த்துக்கோங்க. அப்படின்னா நான் வந்து டம்ப்ளைன்லேயும் மென்ஷன் பண்ணுவேன் என்ன எப்படி எப்படின்னு, 8th மேப் அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது, இந்த ஸ்பீட் பிரேக் அண்ட் பேரிகார்டு மோடு ஃபைலுக்கான இது வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத ஃபைலை வந்து நான் எக்ஸ்ட்ராட் பண்ணுவேன். ஸோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாஸ்வேர்டு. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு ரியலிஸ்டிக்கான மேப் மோடு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரி வாங்க, இந்த ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, பாஸ்வேர்டு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் 7 அந்த டவுன்லோட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண லிங்க்கில் தான் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஜெட் ஆச்சர் அப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடு PUSSD வெர்ஷன் 3.7.1 மேப் 7.7C அப்படின்னு ஃபைலில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராட்டாக கொடுத்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ என்ன பாஸ்வேர்ட்னா மேப் 7 ஸ்பீட் மோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாஸ்வேர்டு, மேப் ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் ஸ்பீட் ஸ்பேஸ் மோட். இதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா
ஸோ உங்களுக்கு நீங்கள் டெவலப் பண்ண அதே நேமில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கும், எக்ஸட்டாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கும், லெவல் 18 ஷேட் அசஸ்ட்டு 18 டாட் அசஸ்ட்டு. ஸோ என்ன செய்யணுமா, அப்படியே மேலே செஸ் இப்படி அந்த ஸ்பீட் பிரேக்கர்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அதை இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வரும். ஸோ அதில் டிவைஸ் மெமரி, ஆண்ட்ராய்டு, ஓபிபி, பசுமல்ட்ரு தனிஷா ஃபோல்டரு, அதில் இருக்கிற ஓபிபியை வந்து வீ கொடுத்து அசஸ்ட்டு பின்னு டேட்டா. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அந்த நம்ம எக்ஸ்டால் பண்ணமில்ல ஃபோல்டர் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள ரெண்டு ஃபைல் இருக்குது, அதை ஆட் கொடுத்துருங்க செலக்ட் பண்ணி. ஸோ ஆட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நான் சொன்ன மேப்பில் காமிச்சல அந்த மேப்பை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7வது, இது பார்த்தீங்கன்னா 7வது மேப்புக்கான ஸ்பீட் பிராகன் பேரியர் மேப் மோடு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6 மேப்புக்கு போட்டாச்சு. அந்த 6 மேப்புக்கான இதுவும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா யூடியூப் சேனலில், அதில் போய் பாருங்கள். அது ஒரே ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும், வேசன் 3.7 ஸ்பீட் பிரேக்கர் அண்ட் பேரிகார்டு மேப் மோடுன்னு. ஸோ அதில் இது 7 மேப் மோடு. நீங்கள் இன்னும் 6 மேப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த மேப் மோடு ஒர்க் ஆகணும்னா ஒரு டிராஃபிக் மோட், தமிழா டிராஃபிக் மோட், அல்லது ஏதாவது ஒரு மோடு ஓபிபி யூஸ் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு லிங்க்கில் யூடியூப் வீடியோ லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த ஓபிபி 750 MB டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோடு ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் வச்சிருக்கிற ஓபிபியில் வந்து செட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து கரெக்டாக ஆக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.